வணக்கம். வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற பாரம்பரிய உணவை உங்க வீட்டுக்கே கொண்டு வர எபிக் சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எபிக் சமையல்ல நம்ம ஒரு எபிக் ரெசிபியான வாழைப்பூ வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க, முதல்ல ஒரு கப் கடலைப்பருப்பை தண்ணி ஊத்திட்டு 2 hours ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வாழைப்பூவை சுத்தம் பண்ணிடலாம். வாழைப்பூல நடுவில் நீளமா ஒரு காம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்கிறதையும் எடுத்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு மோர்ல வச்சிடலாம். ஏன்னா இது கலர் மாறிடும், அதுக்காக நம்ம இதை ஒரு மோர்ல போட்டு வச்சிருக்கோம். நம்ம இதை சுத்தம் பண்ற டைமும் கடலைப்பருப்பு ஊறுறதுக்கும் டைம் கரெக்டா இருக்கும், அதனால முதல்லவே கடலைப்பருப்பை ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறமா வாழைப்பூவை மட்டும் ஒரு மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். தண்ணி எதுவும் ஊத்தாமவே அரைச்சிடுங்க. ரொம்பவும் மை மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல மாத்திட்டு நம்ம ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் இருத்துட்டு கடலைப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து 2 துண்டு இஞ்சி, 5-6 பட்டவத்தல், 1/4 teaspoon பெருங்காயம், 1 teaspoon சோம்பு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சதெல்லாம் வாழைப்பூவோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 3 வெள்ளைப்பூவை சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக நறுக்கின கருகப்பிள்ளையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். வடை பிடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கணும். ஒருவேளை தண்ணி ஆயிடுச்சுன்னா 2 teaspoon கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு இப்ப நம்ம வடை போட்டுடலாம். வடை இந்த மாதிரி நம்ம தட்டி போட போறோம், அதுக்காக எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கையில உருட்டிட்டு அதுக்கப்புறம் இதை தட்டி போட்டுடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் உள்ள இருக்கிறதெல்லாம் வேகும். வாழை மரத்துல இருக்க எல்லா பகுதியுமே நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி வாழைப்பூவையும் நம்ம சாப்பிடலாம். வாழைப்பூல பொரியல் பண்ணுவாங்க, அது நிறைய பேத்துக்கு பிடிக்காது, அதனால இந்த மாதிரி வடை பண்ணி சாப்பிடுறது எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது பொண்ணுங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஆஹா, மொறுமொறு வாழைப்பூ வடை ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் எபிக் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முதலாளா புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.